அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இவங்க கிட்ட நான் நடந்துகிட்ட விதம் என் மனசாட்சிய உறுத்துது. நான் இப்ப அம்மா கூட்டிட்டு போறேன். இப்ப இதுதான் சித்தி வீடுன்னு தெரிஞ்சிருச்சுல, பத்து நாள் கழிச்சு நானே கொண்டு வந்து விடுறேம்மா. அம்மா, அங்க போனா மறுபடியும் மாமியார் மருமக பிரச்சனை வருமே, உன் பொண்டாட்டிய எப்படி சமாளிப்ப? காலங்காலமா பொண்டாட்டியை சமாளிக்க ஒரே ஒரு வழிதானப்பா இருக்கு. அவளுக்கு பட்டு புடவை நகையை வாங்கி கொடுத்து அவ வாய அடைப்பேன். அவ இனிமே அம்மா வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல அவ வாளாட்டினா அம்மாவ திருப்பி இங்கே அனுப்பிடுவியா? இல்ல வருண், அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். டேய், நான் உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கலடா. நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இரு. அது உன் அப்பா சம்பாரிச்ச வீடுடா. அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தாண்ட சொந்தமாக போகுது. ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல ஒரு சின்ன ரூம்ல இட கூடடா. எனக்கு அது போதும். உன்னை என் கண்ணறையே பார்த்துக்கிட்டே என் காலத்தை ஓட்டிடுவேன். டேய், உன் பொண்டாட்டிட்ட எனக்கு என்னடா பிரச்சனை? இப்பே கிளம்புமா? போலாம். இருப்பா, அவசரப்படாத. உங்க அம்மா கிட்ட நீ கோபமா நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்ட. என் மருமக இவங்களுக்காக நேத்து அவ்வளவு போராடி இருக்கா. அவகிட்டயும் நீ முரட்டுத்தனமா நடந்திருக்க. அதுக்காக நீ பூமி கிட்ட மன்னிப்பு கேளு. பூமி என்ன மன்னிச்சிருமா? வருத்தப்பட்டு கேக்குற மாதிரி தெரியலையே. ஏதோ வாய் வார்த்தையா கேக்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ மன்னிப்பு கேட்டதே போதும். எனக்கு உங்க மன்னிப்பெல்லாம் தேவையில்லை. நீங்க உங்க அம்மா கிட்ட வாங்கிக்கிட்ட சொத்தெல்லாம், இப்ப இருக்கிற வீடு உட்பட எல்லாத்தையும் மறுபடியும் உங்க அம்மா பேருக்கே எழுதி வைக்கணும். இதான் என் கண்டிஷன். ஒத்துக்கிறேன். அம்மாவோட சொத்தை அவங்க பேர்லயே முதல்ல எழுதி வச்சிடறேன். பாத்தீங்களாக்கா, என் மருமக நேத்துதான் சவால் விட்டா, இன்னைக்கு சவால்ல ஜெயிச்சிட்டா. அம்மா கிளம்பலாம் வாமா. இருப்பா, முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்ல சித்தி, நான் இன்னொரு நாள் அம்மாவோட சேர்ந்து வந்து சாப்பிட்டு போறேன். இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா கிளம்புமா? சரிக்கா, அப்புறம் என்ன? சந்தோஷமா தலை நிமிந்துகிட்டு தைரியமா உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீ என்னமா சொல்ற பூமி? பிள்ளையே வந்து கூப்பிடும் போது அம்மா போய்தானே ஆகணும். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி பார்வதி, அப்ப நான் கிளம்புறேன். முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க. அம்மா நான் கார்ல போய் வெயிட் பண்றேன், வந்துருங்க. ஹலோ பூமி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஓகே. வாசுகி, உங்க வீட்டுக்கு போன என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஒரு தகவலும் காணுமே. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வராரா இல்லையானே தெரியலையே. ஒருவேளை அந்த பூமிக்கார ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டாரோ என்னமோ. அவர்தான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சொல்லுங்க. ஜெயந்தி, இப்ப வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அம்மா என்ன நம்பிட்டாங்க, மத்த எல்லாரும் கூட நம்பிட்டாங்க. அதெல்லாம் சரி, பூமிக்கா நம்பினாளா? என் நடிப்பால நம்ப வச்சிட்டேன்ல. அம்மா என் கூட வீட்டுக்கு கிளம்ப ஒத்துக்கிட்டாங்க. வெரி குட். அப்போ நம்ம பிளான் படி அடுத்த வேலை நீங்க ஆரம்பிச்சிடுங்க. அம்மாவை கிளம்ப வைக்கிறதான நம்ம பிளான். திசிர் இல்லாம செஞ்சிட, நீ கவலைப்படாம இரு. அந்த பூமி என்கிட்ட சவால் விட்டா, இப்போ சவால்ல ஜெயிச்சிட்டதா நினைச்சிட்டு இருப்பா. அவ எதிர்பார்க்காத ட்விஸ்ட கொடுத்து அவ மூக்க உடைக்கிற. நானும் கூட தானே இருக்கேன் வாசுகி. அந்த ராங்கிகாரி முகத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கறிய பூசலாம். சரி சரி, அம்மா வந்துருவாங்க. நன்றி முக்கியமா பூமிகா, உனக்கு ரொம்ப நன்றி. சரி சரி அம்மா, வாங்கம்மா போலாம். சரிங்க. சரி.
ஏறுங்கம்மா பாத்து. வரேன் பார்வதி. பாத்து டிரைவர் அண்ணே கிளம்பலாம். வரேன் சார். வரேன் சித்தி. சரிப்பா. வரேன் மண்ணே. ஓகே சார். போயிட்டு வாங்கக்கா. வரேன். அக்கா வந்த உடனே கிளம்பிட்டாங்களே. பாப்பா. நம்பவே முடியலையே. திடீர்னு வந்து ஓவரா நடிச்சு அம்மாவை கூட்டிட்டு போறானே. என்ன பண்ண போறான்? சுலோச்சனாக்காவே அவங்க புள்ள வந்து கூட்டிட்டு போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பாவம், நேத்து வந்தப்போ சுலோச்சனாக்கா எப்படி நொந்து போய் வந்தாங்க. அது அவங்க தானான்னு எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு. இப்ப புள்ள வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் அவங்க முகத்துல ஒரு தெளிவை பாத்தி அவரும் பாத்தோமா, உற்சாகமாயிட்டாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டம் துன்பம் வந்தாலும் நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு அந்த நம்பிக்கை மனசுல வந்துட்டா போதும். தோல்வி கூட அப்புறம் நம்ம கிட்ட தோத்து ஓடி போயிடும். நீ என்ன சொல்றப்பா? ஆமாமா கரெக்ட்மா. அவ இனிமே அம்மா வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல அவ வாளாட்டினா அப்ப திருப்பி இங்கே அனுப்பிடுவியா? இல்ல வருண், அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சிருவேன். எல்லாருக்கும் நன்றி, முக்கியமா பூமிகா உனக்கு ரொம்ப நன்றி. பூமி, பூமி வருண், சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? ஆமா, ஏமா அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்க. சந்திரு கூப்பிட்டதும் சுரோஜனாக்கா கிளம்பி போயிட்டாங்கன்னு வருத்தமா? இல்ல அத்த, எனக்கு பசிக்கல. வருண், கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்ப முடியுமா? நான் இப்ப அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போனும். நான் சொல்ற இடத்துல கொஞ்சம் என்ன டிராப் பண்ணிடுங்க. அது என்னமா டிஃபன் கூட சாப்பிடாம அவ்வளவு அர்ஜென்ட் வேலை? அத்த, இப்போ எதுவும் என்னால கரெக்டா சொல்ல முடியல. நான் போயிட்டு வந்து சொல்றேனே. இவ எதையோ மனசுல நினைச்சிட்டாமா? என்னமா அவளை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவ இனிமே ஓய மாட்டான். ஏய் பூமி, என்ன விஷயம் இவ்வளவு டென்ஷனா இருக்க? போற வழியில சொல்றேன், ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரமா வாங்க. வரும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்களே. இல்லமா இருக்கட்டும், வந்து சாப்பிடுறேன். இந்த சரிமா, நான் ஆபீஸ் போயிட்டு போன் பண்றேன். சரி பூமி, வரட்டா வாங்க. சந்துரு, நீ என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போற, ஆனா ஜெயந்தி என்ன மனசார வீட்டுல சேர்த்துக்குவாளா? ஏதாவது கோச்சுக்கு போறாடா? அம்மா, அவ என்னமா உங்களை சேர்த்துக்கிறது, உங்க மேல கோச்சுக்கிறது? அது உங்க வீடு. இல்லப்பா, என்ன இருந்தாலும் ஜெயந்தி அவளை பத்தி என்ன பேசாதம்மா. என் மனசை கெடுத்து டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி உனக்கு எதிரான திருப்பினதே அவதாம்மா. அவ முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கலம்மா. என் பையன் திலீப்காக அவளை பொறுத்துட்டு இருக்கேன். இல்லனா அவளை உதச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பிச்சிட்டு உன்னை வீட்டில் ராணி மாதிரி வச்சிருப்பேம்மா. ஜெயந்தி பேச்சு கேட்டு உனக்கு பெரிய பாவம் பண்ணம்மா. அவ ஒரு ராட்சசி. ஜெயந்திய திட்டாதப்பா, என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டி. நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சா அது உங்க குழந்தைய தான் பாதிக்கும். அவ பண்ண தப்ப அவளுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லு. பொண்ணுங்களை எல்லாம் நம்ம மதிக்கணும்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நீயும் அதையே கடைப்பிடிப்பா. உன்ன மதிக்காதவள நாயமா மதிக்கணும்? சந்துரு, நம்ம வீட்டுக்கு போலியாப்பா, கார் வேற பக்கம் இல்ல போகுது. நடந்த சம்பவத்தை நினைச்சு என் மனசே ஆறலம்மா. அதான் உன் கூட கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி வேலை கூட லீவ் போட்டுட்டேன். ஏன் கூட இருக்க போறியா? அப்படின்னா? ரொம்ப நாளா ராமேஸ்வரம், தோட்டநிக்கர் அம்மன், திருவனந்தபுரம் கோவில் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்லம்மா நீ. ஆமா, இப்போ எனக்கு டைம் இருக்கு, லீவ் போட்டிருக்கேன். நம்ம கோவில் யாத்திரை போலாமா? இப்பவே வா.
இப்படியே வாப்பா. ஆமாம்மா, துணிமணி எல்லாம் கூட பேக் பண்ணிட்டேன். ஜெயந்தி கிட்ட சொல்லல, சொன்னா விடமாட்டா. அதனால பஸ்ல ஏறி போன்ல பேசிக்கிறேன். சந்துரு, கோவில் யாத்திரை நல்ல விஷயம்தான், ஆனா திடீர்னு எப்படிப்பா இப்படி? அம்மா, தயவு செஞ்சு மறுக்காதம்மா. நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சிதம் தடிக்கணும்னு நினைக்கிறேன். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் கடவுள்கிட்ட பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, ஜெயந்தி விட்டு கொஞ்ச நாள் நான் பிரிஞ்சிருந்தா தான் அவளுக்கு அருமை தெரியுமா, அவ திமிர் அடங்கும்மா. சரிப்பா, நீ என் கூட இருந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஜெயந்தி அவ செஞ்ச தப்பு கொஞ்சம் உணரட்டும், நாம போலாம். சரியாப்பா? ரொம்ப சந்தோஷமா. கலகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. இது நடக்கணும்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ என்னமோ, எப்படியோ என் மகனை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்காக பூமிகாவுக்கு தான் நன்றி சொல்லணும். பூமிகா, மேடம் எந்த விவரமும் சொல்லாம எங்கே போகணும்னு வீட்ல இருந்து அவ்வளவு அவசரமா கிளம்பினீங்க, இப்ப என்ன சத்தத்தை காணோம்? யோசனை ரொம்ப பலமா இருக்கு. சந்திர வீட்டுக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு போனதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வரும், எனக்கு என்னமோ ஏதோ நெருடலா இருக்கு. என்ன நெருடல்? சந்திரவும் மாறின மாதிரி தெரியல. அவர் கேட்ட மன்னிப்புல பாசம் இல்ல, வேஷம் தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சு ஏமாத்தி அம்மாவை கூட்டிட்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுது. யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதுலயே ஒரு லாஜிக் இருக்கு. அவ்வளவு கராரா அம்மாவை டீல் பண்ண புள்ளையும் மருமகளும் ஓவர் நைட்ல எப்படி மனசு மாதிரி அம்மா மேல பாசமா இருக்க முடியும்? நானும் அதான் நினைக்கிறேங்க. சுலோச்சனா அம்மாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் மனசு சொல்லுது. வரும், எப்படியாச்சும் அவங்கள இப்ப பார்க்க முடிஞ்சா அவங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு வழி இருக்கா? ஏன் இல்ல, காரை திருப்பிடவா, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம். இல்ல இல்லங்க, நாம அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. எனக்கு என்னமோ அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. இப்படி பண்ணலாமாங்க. சந்துரு அம்மாவை கார்ல எங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னு நமக்கு தெரியல. அந்த காரை ட்ரேஸ் அவுட் பண்ணா சந்துருவோட மோட்டிவ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல. முக்கியமான விஷயமா? ஒரு சின்ன ஹெல்ப் ரவி, ரொம்ப அர்ஜென்ட். நான் ஒரு கார் நம்பர் சொல்றேன், அந்த கார் இப்போ எங்க இருக்குன்னு லொகேஷன் ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் மேடம். கார் நம்பர் சொல்லுங்க. கார் நம்பர் 1 நிச்சயமா ரவி ட்ரேஸ் பண்ணி சொல்லிடுவார். இப்ப எனக்கு என்ன கவலைனா, நம்ம போறதுக்குள்ள சந்திரு அவர் அம்மாவை ஏதாச்சும் பண்ணிடுவாரோ தான். ஏன் அப்படிலாம் கற்பனை பண்ற? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அப்படி மட்டும் அவன் ஏதாச்சும் பண்ணானா அவனை நானே கொன்றுவேன். சொல்லுங்க ரவி. பூமி மேடம், நீங்க சொன்ன கார் நம்பர் அது வெளியூர் போற மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட லொகேட் ஆயிருக்கு மேடம். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நாங்க பாத்துக்கறோம். ஓகே மேடம். வெளியூர் போற பஸ் டெர்மினஸ் அங்கேயும் சந்திரோட கார் நிக்குது. பெரியமா வீட்டு கூட்டி போறதா தான சந்திர சொன்னா? ஒருவேளை ஏதாச்சும் கோயிலுக்கு போறாங்களோ என்னவோ. இல்ல வரும், அம்மா வயசானவங்க, கோயில் கூட்டிட்டு போறோம்னா கார்லயே கூட்டிட்டு போலாமே. ஒருவேளை ஊருக்கு போக பஸ்ல பெரியமாவை ஏத்தி விடுறானோ என்னவோ. பெரியமா மட்டும்
நாம ஏன் பஸ் டெர்மினஸ்க்கு போய் செக் பண்ண கூடாது? ஓகே, இப்போவே போலாம். வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், கேரளா போகிற பஸ் இங்கே தானே வரும்? நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காருங்கம்மா. டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? வேணாம்ப்பா. பஸ் வருதுமா? சரி வாங்க. சார் உங்க டிக்கெட் காட்டுங்க. சார் நம்ம கரெக்டா இருக்கா? போங்க சார். அம்மா ஏறுமா? போங்க. நீங்க காட்டுங்க. நாங்க ரெண்டு பேர் சார். போங்க போங்க சார். போங்க. அம்மா அந்த சீட்மா. ஜன்னல் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. அம்மா ரிலாக்ஸா உட்காருங்க, பஸ் எடுக்க இன்னும் நேரம் இருக்கு. ஐயோ அவசரத்துல சாப்பிடுறது வாங்கிட்டு வரல, நான் போய் தண்ணி பாட்டில் பிஸ்கெட் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ என்னப்பா இப்படி சொல்ற? நானும் வரப்பவும் கூட. அம்மா வேண்டாம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஓடி போய் அஞ்சு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துருவேன். எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குப்பா. சார் அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கோங்க, நான் போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சரி சார் போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். எப்படியும் பஸ் எடுக்க டைம் இருக்கு. சரி அம்மா, வண்டி விட்டு இறங்கிறதம்மா. சரி சரி, நீ சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருப்ப. சரி ஓகேம்மா. வண்டி எடுக்கலாம்ல? எடுத்துடலாம் எடுத்துடலாம். சொல்லுங்கங்க என்னாச்சு? ஜெயந்தி நம்ம பிளான் படி அம்மாவை கேரளா போற பஸ்ல ஏத்தி விட்டேன். ஓ கேரளா பஸ்ல ஏத்திட்டீங்களா? அம்மாக்கு உங்க மேல எதுவும் சந்தேகம் வரலையே? அதெல்லாம் எதுவுமே வரல, நல்லா தத்ரூபமா நடிச்சு வீட்ல இருந்து கூட்டு வந்து பஸ்ல உட்கார வச்சிட்டேன். பஸ் இப்ப புறப்பட போகுது. அவங்க எங்கயாவது நடுல இறங்கிட போறாங்க. நான் அனுப்புன ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமாமா, தீனாவும் இன்னொரு பையனும் வந்திருக்காங்க. பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவங்க பாத்துப்பாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பல. சரிப்பா. அண்ணா வண்டி என்ன? ஐயோ ஐயோ கடவுளே, என் பையனை என்ன காணுமே, நான் என்ன பண்ணுமே? பஸ் புறப்பட சொல்லிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. நீ போன் வச்சிரு, நான் வீட்டுல வந்து மத்ததெல்லாம் பேசிக்கிறேன். சரிங்க. நிறுத்துங்க. ஐயோ என் பையன் கீழே போயிருக்கான், நிறுத்துங்க. நான் சொல்றது கேக்கல உங்களுக்கு? சொன்னா கேளுங்க. உட்காருங்கம்மா, பஸ் போகும்போது நிறுத்த மாட்டாங்க. என் பையன் தண்ணி வாங்க போனா இன்னும் வரல. தண்ணி தானே வாங்க போயிருக்காரு, வந்துருவாருமா?
பஸ் புறப்படுச்சேப்பா, அவன் எப்படி வருவான்? மா, பஸ் வெளில போய் 10 நிமிஷம் நிக்குமா? உங்க புள்ள அப்ப ஏறி வரமா? உங்களை வேற பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. பயப்படாம உட்காருங்க, நாங்க இருக்கோம். ஐயோ சந்துரு, என் புள்ளைய காணமே. மா, வந்துருவாருமா? பயப்படாதீங்கம்மா, தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். இந்தாங்கம்மா, பதட்டப்படாதீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. எனக்கு வேண்டாம்ப்பா. சரி, உங்க புள்ள போன் நம்பர் கொடுங்க, நான் போன் பண்றேன். இந்தாங்க தண்ணி பாட்டில பிடிங்க, அது வரைக்கும் நம்பர் சொல்லுங்கம்மா, நம்பர் சொல்லுங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கம்மா, நான் போன் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.